ராஜபக்ஷக்களின் ஊழல் அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பித்த அனுர அரசு முன்னாள் எம்பிக்களுக்கு விதிக்கப்பட்டது தடை சுமந்திரன் ஆதிக்கத்தால் ஆபத்தான நிலையில் தமிழரசு கட்சி வரி செலுத்தாதவர்களின் வங்கிக் கணக்கு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கடந்த கால போது மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் கடந்த காலத்தில் சர்ச்சைகளை ஏற்படுத்திய ராஜபக்சர்களுக்கு எதிரான அனைத்து ஊழல் மற்றும் மோசடி வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளிப்படுத்த வேண்டும் விசாரணைகளின் தீவிரம் தொடர்பாக மக்கள் மத்தியிலும் அதிக பார்வம் உள்ளது இரண்டு வாரங்களாக இது தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது எதிரிகள் தற்போது கவலையில் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் லசந்த விக்ரமதுங்க கொலை தாஜிதீன் கொலை கூட காணாமல் போன விடயம் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன அத்தோடு பதினொரு தமிழ் இளைஞர்கள் காணாமல் போனமை தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளாா் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ரூபா ஐந்து லட்சம் இலவச முத்திரைகளில் எஞ்சியவற்றை உள்ள தபால் அலுவலகத்தில் அல்லது நாடாளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து இம்முத்திரைகளை பயன்படுத்துவதற்கு தடை தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக பயன்படுத்தப்படாத முத்திரைகளை நாடாளுமன்ற தபால் அலுவலகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தபால்மா அதிபர் அறிவித்துள்ளார் குறித்த முத்திரைகளை செல்லுபடியற்றதாக கருதப்பட வேண்டுமென நாட்டில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் தபால்மா அதிபர் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வருடாந்தம் ரூபாய் ஐந்து லட்சம் பெறுமதியான முத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதோடு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அனைத்து வசதிகளும் இல்லாமலாக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுமந்திரனுடைய முடிவுகளை எதிர்ப்பதற்கோ மாற்றியமைப்பதற்கோ தமிழரசுக் கட்சியில் யாருமில்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளாா் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கப் போகின்றது தென்னிலங்கையில் ஏற்பட்ட அதிர்ச்சி வடக்கு கிழக்கு முழுவதிலும் எதிரொலிக்கின்றது அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் தமிழரசுக் கட்சியினுடைய நிலைப்பாடானது தலைமையில்லாமல் நீதிமன்றம் சென்றது தலைமைகளுக்குள் முரண்பாடு தேர்தலுக்காக ஒன்றுபடுவது தேர்தல் முடிவடைந்தபின் விலகுவது மிக மோசமான கட்டத்தில் இருக்கின்றது தமிழ் மக்களுக்கான அரசியல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இளைஞர்களும் தமிழ் மக்களும் விரும்புகின்றனர் கே வி தவராசா முன்வைக்கும் விமர்சனங்கள் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட போகின்றது தமிழ்த் தேசிய அரசியல் வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியலின் போக்கு மற்றும் மக்களுடைய மனநிலை குறித்து பல்வேறு விடயங்களை அவர் தெரிவித்துள்ளார் செலுத்த வேண்டிய வரி மிகுதிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வரி செலுத்தாதவர்கள் இருந்தால் அவர்களின் வங்கிக் கணக்குகளை முடக்குவதுடன் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரம் உள்ளதென உள்நாட்டு இறைவரி திணைக்கள பிரதிகாணியாளர் நாயகம் என் எம் என் எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஆனால் வரி வசூலிக்க வரும் அதிகாரிகளின் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் நிலுவைத் தொகையை காசோலியாகவோ பணமாகவோ வழங்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இன்று முதல் எங்கள் அதிகாரிகள் நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிக்க வருவார்கள் அந்த அதிகாரிகள் யார் என்பதை கண்டறியவும் அவர்கள் எங்கள் துறையின் அடையாள அட்டையை அணிய வேண்டும் அவர்கள் ஒருபோதும் காசோலிகள் அல்லது பணமல்லது எதையும் ஏற்க மாட்டார்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் வசூலிக்க வேண்டிய வரிகள் நிலுவையில் இருந்தால் அவை அனைத்தையும் வசூலிக்க அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தை கண்டிப்பாக பின்பற்றும் போது வங்கி கணக்குகளை தடை செய்யவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் எங்களுக்கு அதிகாரம் உள்ளதென குறிப்பிட்டுள்ளாா்